பாத்தீங்கன்னா இப்ப அங்கிருந்து இறங்கி திருச்சி இறங்கியாச்சு. திருச்சியில இருந்து கவுண்டர் போயிட்டு இருக்கோம் ராமேஸ்வரம் போறதுக்கு. சோ ராமேஸ்வரம் போறதுனால டைரக்ட் ட்ரெயின் இல்ல. சொன்னா ராமதாம் போய் அங்கிருந்து பஸ் மாதிரி தான் போற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் போய் நம்ம டிக்கெட்டா வாங்குவோம். பாத்தீங்கன்னா மலை வேற லேசா தூரிக்கிட்டே இருக்கு. இதுல திருச்சி ஜங்ஷன் வந்தாச்சு. சீக்கிரம் போய் டிக்கெட் எடுப்போம். கூட்டமா இருக்கானு தெரியல. சோ நான் போயிட்டு உங்களுக்கு வீடியோ பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியாக டிக்கெட்டு கிடைக்கவே இல்லைங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு நின்றுட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருக்கோம். சரி பணத்தை எடுத்துகிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரொம்ப பசிக்குது. ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன பிளான் பார்ப்போம். டிக்கெட்டு வாய்ப்பு இல்லை. அதனால் பஸ்ஸில் தான் போகிற மாதிரி இருக்கும். எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி கண்டிப்பாக நாங்கள் போய் ஏற்றிடுவோம்னு ஒரு முடிவில் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக பஸ்ஸில் போக போகிறோம். பார்த்தீங்கன்னா அதோட பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கே எத்தனை மணிக்கு பஸ் இருக்குன்னு பஸ்ஸு போய் செக் பண்ணோம். செக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பசி பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா அன்பிளான் பண்ணதுனால சாப்பிட கூட கிளம்பியாச்சு. அதனால் ரொம்ப பசிக்குது. ஸோ சாப்பிடணும். ஃபஸ்ட்டு போயிட்டு டைம் எத்தனை மணிக்கு பஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்த்துட்டு தான் எல்லாமே ரொம்ப மோசங்க. அலைய வைக்கிறாங்க. ட்ரிப்பு போக கூட சொல்லிட்டு ரொம்ப தப்பாக போச்சு. கண்டிப்பாக இதுக்காகவே போயே ஆகணும். போயிட்டே உங்களுக்கு லாக் பண்ணுறேன். ரொம்ப பசிக்குது. பார்த்தீங்கன்னா கடைசியாக பஸ் ஸ்டாண்ட் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். என்ன பண்ணுறது, எவ்வளோ தடவை வந்தாலும் எல்லாத்தையும் உடைச்சிட்டு போவாங்க. ராமேஸ்வரம் போகிறோம், போயே ஆகிறோம். ஏன்னா கொடைக்கானல் போகிறோம் போகிறோம்னு கடைசியாக செஞ்சுட்டாங்க. ஸோ அதனால் இது அப்படி ஆகிடக்கூடாதுன்னா பார்க்க போகிற கிளம்பி போயிட்டுருக்காங்க. எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் சரிங்க, அந்த போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டிப்பான முறையில் வீடியோ போடுவேன். இது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி கண்டிப்பாக வீடியோ கண்டிப்பாக வரும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா திருச்சி வந்து கோயிலுக்கெல்லாம் பயப்படுற மாதிரிலாம் தெரில. பார்த்தீங்கன்னா இல்லை க்ரௌடாக தான் இருக்குது. பஸ் நம்மளுக்கு பஸ்ஸு கிடைக்குமான்னு தெரில. நான் வேறு ரோட்டில் ஏதாவது நான் கட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அதனால் இதை விட்டு அடித்தாலும் அடிச்சிடாங்க போல். அதெல்லாம் தான் டிரைவர் கடுப்பாக ஹாரன் அடிச்சிட்டு போகிறாரு. என்னங்க கடைசியாக திருச்சியில் அப்படியே அதை விட்டுட்டீங்க. வாங்க போவோம், அப்படியே வாங்க. என்னதான் இந்த கொரோனா நம்மள அலைய வைக்கிறதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தேடி தான் போயிட்டு இருக்கோம். எந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால எல்லா ஹோட்டலையும் சாப்பிட்டு போக முடியாதுல்ல. அதனால ஒரு ஹோட்டலாக தேடி போயிட்டு இருக்கோம். என்ன ஹோட்டல் நல்லா இருக்குன்னு தெரியல. சரி பாருங்கள் நான் போயிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து குவி குவி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ எங்கே நல்லா இருக்குன்னு தெரியல. நான் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் நின்றுட்டுருக்கேன். பார்ப்போம் எங்கே நல்லா இருக்குன்னு. எல்லாமே கூட பேர்லாம் சூப்பராக போட்டு எல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. பாய் கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஒரு பாய்கிட்டே போடும். உங்கள்கிட்ட மெனு சொல்லுங்க. அப்படியே இட்லி தோசை பரோட்டா ஆனி ஊத்தாப்பம் ஊத்தாப்பம் நைஸ் கலக்கி பொடி தோசை ஆனி ஊத்தாப்பம் உள்ள தோசை நெய் ரோஸ்ட் பட்டர் ரோஸ்ட் ஆல் தோசை ஆனியன் கலக்கி இதெல்லாம் பொடி கலக்கி பொடி தோசை. உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் வந்து பீஃப் பர்வல் பீஃப் ஃப்ரை வேற சிக்கன் ஃப்ரை. ஓகே ஓகே. சரி ஓகே. உங்க கடை நேம் சொல்லிருக்கேன். ஏஆர்ஆர் ஏஆர்ஆர் டோக்கன் பிரியாணி. பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட். பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட். ஓகே ஓகே. இருக்குடா அண்ணா சட்னி சாப்பாடு கூட அண்ணா. பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி ஊத்திருக்காங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக போயிட்டு இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுருக்கும் போது மழை வேற வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கையை பிடிச்சி இழுத்து தான் கூப்பிட்டு போகிறாங்க சாப்பிட்றதுக்கு. கடைசியாக பார்த்தா எல்லா கடையும் ஒரே கடை தான் போல. கேட்டால் தம்பி எங்கே குருமா வாங்கிங்க அங்கே குருமா வாங்கிங்கன்னு சொன்னாங்க. ஃபுட்டு பரவாயில்லைங்க, ஓரளவு நல்லா தான் இருக்குது. முட்டை தோசையும் சிக்கன் ஃப்ரை சொன்னோம். சிக்கன் ஃப்ரை என்ன பண்ணாங்கன்னா அவிச்சதை போட்டு வெங்காயத்தை போட்டு அவிச்சு கொடுக்குறாங்க. அவ்வளோதான் சிக்கன் ஃப்ரையும். அதுக்கு 80 ரூபா வாங்கிட்டாங்க. பிரைஸ் பத்தி பிரச்சனை இல்லை, பட் டேஸ்ட் ஓரளவு ஓகே தான். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சிங்க ஃபுல்லா. பசியில சாப்பிட்டாச்சு, பஸ்ஸையும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பஸ்ல ஏறி உட்காந்துட்டு ராமேஸ்வரம் போகணுதான் பாக்கி. இதுதான் திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. பாத்துங்க பாத்தீங்கன்னா எல்லாமே புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் திருச்சி வரையா. ஸோ அதனால என்ன பண்றது எங்க சாப்பிட்றதுன்னு தெரியல. ஸோ ஒருவேளை சாப்பிட்டாச்சு. எல்லாமே பூசுறாங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் தான் எல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம். ஸோ பைக்கில் வராமல் பிளான் பண்ணி எல்லாம் போயிடுச்சு. சரி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா
பஸ் ஏரியாச்சும் ஒரு வழியா நினைக்கிறேன் நல்ல வீடியோ இருக்காது. நான் இறங்கிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். உண்மையாக நினைக்கிறேன் இந்த மணி கரெக்டாக பார்த்தா 9:30 9:30 பஸ் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் கிடைக்கல, அதனால அது ஒன்றும் பண்ண முடியாது. வரும்போது ட்ரை பண்ணுறேன், கிடைச்சி தான் சந்தோஷம்தான். ஸோ கடன்றதுனால அவனும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ என்ன ஆனாலும் சரி, ராமேஸ்வரம் போகிறோம், பாம்பன் வனத்தை பார்க்குறோம். ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை, கண்டிப்பாக நடக்கும். மசாலா பால் கொடுக்கணும், மசாலா பால் கொடுத்து மதம் மதம் இருக்கு, நல்லா ஒரு தூக்கத்தை கூட செய்யணும். சரி ஓகே, நான் ராமேஸ்வரம் போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டிப்பா பண்றேன். போயிட்டு நான் பார்த்துட்டேன். என்னது திருச்சி ஏர்போர்ட்? திருச்சி பார்த்தீங்கன்னா இதுதாங்க திருச்சி ஏர்போர்ட்டு. நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும் போது பார்த்தோம், செம்ம டயர்டா இருக்கு, ரொம்ப சோதிக்கிறாங்க எங்களை. ஃபர்ஸ்ட் டைம் போறதுனாலயா போவே கூடாதுறாங்கிறதுனால ஏன் தெரியல, எதுவா இருந்தாலும் போவோம். பாத்திருக்கல நீதான் இது இல்லையா? கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்க. எல்லாரும் மறக்காம டே டு டே வ்ளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.